குட் இனிஷியேட்டிவ்னே சொல்ல நான் எடுத்திருக்கேன். நான் பண்ணணும் நினச்சிட்டு இருந்தேன். பட் நான் வந்து போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில பல காரணங்களாக பண்ண முடியல. இந்த வருஷம் லாக்டவுனில் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலி என்ன கண்டென்ட் போட போகிறோம், எதை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடுக்குள்ளே போயிடலாம். இப்போ என்னென்ன கண்டென்ட் கொடுக்க போகிறோம்னா சொல்லியிருந்தோம் உங்ககிட்ட, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட்டுங்க, ஃபுட்டு சோறு தாங்க நமக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி. எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு, ஓகேங்களா? ஃபுட்டு வந்து நல்லாவே தெரியும், ஓகேங்களா? நல்லாவே தெரியும்னா இப்போ எப்படி எந்த ஹோட்டலில் என்ன ஃபுட்டு இருக்கும். சில ஹோட்டல்ஸ் நான் ட்ரை பண்ணி சாப்பிட்டோம், பார்த்துருக்கேன் என்னென்ன ஃபுட்டு எங்கே நல்லாயிருக்கும் எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ ஃபுட்டு பற்றி நமக்கு தெரியும், சோறு தானே முக்கியம், ஃபுட்டு செவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃபுட்டுங்க நம்ம கம்பல்சரி நம்ம பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எடுத்த முடிவு அது பண்ணோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா சொல்லியும் ஃபுட்டி வேறு, ரெண்டு பேரும் ஃபுட்டி வேறு, கண்டிப்பாக அது பண்ணலாம் வச்சான் சொல்லிட்டு முடிவு எடுத்துருக்கோம். செகண்ட் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பிளாக்ஸ், ஓகேங்களா? கண்டிப்பாக நார்மல் அபியூஸாக எல்லாம் பண்ணுறது தான், ஓகேங்களா? ட்ராவல் பட் இப்போ பண்ண முடியாது இந்த பேண்டமிக்கில், கண்டிப்பாக அது நம்ம பண்ணுவோம். தேர்டு பார்த்தீங்கன்னா இது பப்ளிக் நியூஸ் நாங்கள் புதுசாக கொண்டு வந்துருக்கோம், மேபி இது எல்லாம் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு நான் பார்த்தது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் பண்ணதான் நினைக்கிறேன். ஸோ வந்து நம்ம அது பண்ணணும், ஓகேங்களா? அது கண்டிப்பாக நம்ம பண்ணணும். ஏன் சொல்ல வரேன், பப்ளிக் நியூஸ் ஏன் இந்த டாபிக் நான் கொண்டு வந்தேன் ஆகத்துக்குள்ள, பப்ளிக் நியூஸ் வந்து இப்போ நம்ம பேண்டமிக்னால் கண்டிப்பாக ஆஃபீஸில் வெளியே போக முடியாது, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம வெளியே போயிட்டு ஃபுட் ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷனும் இங்கே தமிழ்நாட்டில் இல்லை. ஸோ ஆல் ஓவர் இந்தியாவும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லை. ஸோ அதுதான் வந்து நான் பப்ளிக் நியூஸ் கண்டென்ட் கொண்டு வந்திருக்கேன். நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற அனைத்து பாலிடிக்ஸா இருக்கட்டும், பாலிடிக்ஸ் எதுவுமே நெகட்டிவ் நான் பேசவே மாட்டேன், பேச கூட தப்பு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். பாலிடிக்ஸ் பத்தி இப்போ பாசிட்டிவா நம்ம கவர்மெண்ட் என்னென்ன பண்றாங்க அப்படின்னு நல்ல விஷயங்கள் என்ன நடக்குது நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் அதெல்லாம் பேச போறேன். அப்புறம் வந்து என்னென்ன நல்ல விஷயங்கள் கவர்மெண்ட் தவிர வேற என்ன நடக்குது நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி அதை பற்றி பேச போகிறேன். பல விஷயங்கள் இருக்கு மக்கள் நம்ம, ஓகேங்களா? நம்ம தான் நினைக்கிறோம் டாபிக் இல்லை டாபிக் இல்லை டாபிக் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா, ஆடு வந்து தானாக சிக்குது அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி நிறைய டாபிக் இருக்கு மக்கள், ஓகேங்களா? தமிழ்நாட்டில் நிறைய பேர் இப்போது நிறைய டாபிக் பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ ஆனால் நம்மளும் பேசலாம், நமக்கு வந்து பாலிடிக்ஸ் நியூஸ் இதனால நல்லாவே தெரியும், ஓகேங்களா? 365 நியூஸோ பாடுறா அப்படின்னா நம்ம நியூஸ் பார்க்குற ஆள் அந்த மாதிரி, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து இது மூணு கண்டென்ட் கன்ஃபார்ம் கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம், ஏன் ப்ரோ நீ போன லாக்டவுனே ஸ்டார்ட் பண்ணிருக்கலாமே இந்த சேனலில் ஏன் பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்டுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் நான் போன லாக்டவுன்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க, என்ன போன லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ வீட்டில் கொஞ்சம் எதிர்ப்பு, அவங்க யோசிப்பாங்களே படிக்கிற டைமில் எதுக்கு அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்களே. ஸோ அதனால் ரெண்டு பேர் வீட்லேயும் சொன்னோம், அது மாதிரி அவங்க ரெண்டு பேர் வீட்லேயும் எதிர்த்தாங்க. கேட்டோன்னே சரி நம்ம பொறுமையாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாக்டவுனில் கேட்டோம், சரி பண்ணுங்கடா படித்து முடிச்சிட்டிங்களா நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் எம்எஸ்சி பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போது, அவன் சொல்லி வந்து இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ உள்ள பேண்டமிக்னால ஃப்ரீயாக இருக்கனால காலேஜ்லாம் போகிறது அப்படின்றதுனால நாங்கள் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். ஸோ நல்ல இனிஷியேட்டிவ் தான் எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ எப்படி ஒரு குழந்தை பிறந்தோடனே நடக்கும்போது பாதத்தில் பாதம் எடுத்து ஒரு கால் வைக்கிது நடக்கும்போது அது வந்து ஒரு சந்தோஷப்படுவாங்களே, ஒரு பேரண்ட்ஸ் வந்தோன்னா சரி அவங்க வீட்டில் இருக்கிற சந்தோஷப்படுவாங்களே, பரவாயில்ல குழந்தை ஃபஸ்ட் டைம் நடக்கிறான் அப்படின்ற மாதிரி கேப்சர்லாம் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்துருப்பாங்க ஒரு மெமரிஸாக. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப்பில் ஒரு மொதல் படிப்பு எடுத்து வச்சுருக்கோம், நம்மளும் சேனல் அப்சியாக ஸ்டார்ட் பண்ணுறோம்டா அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து வச்சுருக்கோம், ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம் மக்கள், எனக்கு கண்டிப்பாக எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நினைக்கிறேன். அப்புறம் நம்ம ஃப்ரெண்டும் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டான் இல்லை கண்டென்ட் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ண முடியல, ஓகேங்களா? உன்னால் முடிஞ்ச கண்டிப்பாக எல்லாருமே கொடுங்க. நான் சொல்கிறேன் அட்வைஸ்லாம் பண்ணுற அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை, ஃபஸ்ட்டு வீடியோ தான் எனக்கு. ஸோ நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுகளை வந்து நான் சொல்லுவேன், ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணுங்கள், நிறைய கண்டென்ட் இருக்குது பண்ணுறதுக்கு, நல்ல விஷயங்கள் இருக்குது பண்ணுறதுக்கு, நல்ல நியூஸ்லாம் நிறைய நல்ல விஷயங்கள், பப்ளிக் நியூஸ் நிறையா இருக்கும். ஸோ நீங்களும் கண்டென்ட்லாம் கொடுங்க. ஸோ அதே மாதிரி நான் எல்லாருக்கும் அடுத்த விஷயம் சொல்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, தயவு செய்து மக்கள் எல்லாம் சேஃபாக இருங்க, ஓகேங்களா? என்னால் முடிஞ்ச ஒரு இதுதான் நியூஸ் தான் சொல்கிறேன், சேஃபாக இருங்க, சேஃபாக இருங்க, சேஃபாக இருங்க. டபுள் மாஸ்க் போடு மக்களே, தயவு செய்து ப்ளீஸ் டபுள் மாஸ்க் போடுங்க. N95 மாஸ்க் போட்டாலும் மேலே வந்து கருதிக்கிற மாஸ்க் போட்டுருவாங்க, பட் ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் பிரீத் பண்ணுறது, என்னாலே முடியாது, ஓகேங்களா? ஸோ நான் அப்படி ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோ நம்ம நியூஸில் எவ்வளவோ பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். அதே மாதிரி சர்ஜிக்கல் மாஸ்க் போடுறதா இருந்தால் ரெண்டு மாஸ்க், அதுவும் ரெண்டு மாஸ்க் போட்டு வெளியே போங்க. தயவு செய்து சானிடைஸ் பண்ண ஹேண்டை, முக்கியமாக வெளியே போய்ட்டு தான் குளிச்சிருக்க மாதிரி அதான் சொல்லுவேன். ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் பெரியவங்களும் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஸோ அதனால நம்ம சேஃபாக பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக குளிச்சிருக்கேன், அதுதான் பெஸ்ட் நான் சொல்லுவேன், ரெக்கமெண்ட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறையா கண்டென்ட் பேசலாம் மக்கள், அடுத்தடுத்த வீடியோ வரும் கண்டிப்பாக உங்களுக்கு.
ஃபர்ஸ்ட் வீடு வந்து கண்டிப்பா ஒரு 2 to 3 days வந்துடும், ஆர் மேபி நாளைக்கு கூட வரலாம். ஓகேங்களா, தட்ஸ் த வீடியோ மக்களே. ஸோ ப்ளீஸ் ஸ்டே ஸ்டே சேஃப், ஹெல்த்தியாக சாப்பிடுங்க எல்லாமே. ஸோ அதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் மக்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பிடிச்ச இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்ச ஃபீட்பேக் சொல்லுங்கள், எப்படி இருக்குது, எப்படி பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் வீடியோன்றது நான் கண்டிப்பாக உங்களை மட்டும் ஒருமே கேட்குறேன், நீ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதோட மக்கள் நான் சொல்ல வரேன். ஸோ பி சேஃப், பி சேஃப், பி சேஃப். தட்ஸ் த வீடியோ மக்களே. ஸோ அடுத்த பதவியில் சந்திக்கிறவங்கள, அதுவரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் பாய் மக்களே, பாய்.